அந்த மன்னடி ஸ்ட்ரீட்டில் பாரீஸ்காரில் இருந்து இறங்கி மஞ்சள் போய் தூக்கிட்டு அங்கே வந்து காலையில் ஞாபகத்தில் இருக்குது நான் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலான்னா அதுக்கு ஒரு காசு எடுக்கிறீங்க அப்படின்னா என் காசை நான் கொண்டாது பேங்க்கில் போட்டுறது குற்றமாக இதில் லவ் பண்ணி தொலைச்சிட்டான் அவங்க நிலமையில யோசிச்சுட்டு பாருங்க அந்த இப்போ அவங்க இது உங்கள் போதைக்கு நாங்களா ஊருகா நீங்கள் இப்போ குரல் கொடுக்குறதுனால என்ன நடந்துடும் அப்போ நமக்கு ஆதரவு பெருகுது ஆதரவுனால் மாற்றம் என்ன நடக்குது ஒரு தமிழ்நாட்டில் விவசாய உற்பத்தி பண்ணுற கரும்புச்சாரை இறநீ காலேஜ் காம்பவுண்ட் வெளியில் விற்றுக்கிட்டு இருக்காங்க எந்த ஹோட்டலையும் அஜினமோட்டோ யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா பிளாக் பேப்பர் இன்னொரு உங்களுக்கு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா ஏஷியன் கண்ட்ரீஸில் கேன்சர் பேஷண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் கேன்சர் ட்ரக்கை விற்கிற கம்பெனியோட டார்கெட் எவ்வளோ பேருக்கு தெரியும் இணையதளம் அப்படிங்கிற படம் ஆடியோலைன்ஸில் வந்து நீங்கள் ஒரு வருஷம் சொல்லியிருந்தீங்க அது வந்து அந்த நேரத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக கூட இருந்துச்சு அந்த ஓலா அந்த மாதிரி கேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஜிபிஎஸோடய கேமரா வச்சு மானிட்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு பிரைவேட் கேப் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்கலாம் பட் ஆனால் வந்து ஓலா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராண்டை மென்ஷன் பண்ணி பட் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறது பெரிய ப்ராப்ளம் இல்லாமல் இல்லாமல் இருக்கலாம் பட் அதுக்கப்புறம் அதை வச்சு வேறு எதுவும் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வந்துச்சா இல்லை அது ப்ராப்ளம் ஒன்றும் பெருசாக வரல மேபி அவங்க ஏதாவது பிளான் பண்ணிகிட்ருக்காங்களான்னு தெரில நானே எடுத்து போல ஐயோ ஒன்று சரி நான் போகும்போது அவர் வெளிப்படையாக அவர் எங்கிட்ட நிறைய விஷயங்கள் அவர் படிச்சிருந்தவர் அவர் வந்து எம்ஏ இதெல்லாம் படிச்சுட்டு அவர் சாஃப்ட்வேர்லாம் வேலை பார்த்துட்டு அவர் கேப் பண்ணும்போது அவரோட ஆதங்கத்தை நிறைய கொஞ்சம் வெளிப்படுத்தினார் நான் அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே அப்படியே போகும்போது நிறையா விஷயங்கள் அவர் சொன்னார் அது அந்த அன்னைக்கு வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் பேசும்போது எதுவும் பிளான் பண்ணிட்டு வரல அப்படி பேசணும் அப்படிலாம் ஒன்றும் பிளான் பண்ணிட்டு வரல ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு தகவல்களை நம்ம பரிமாறுதோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம் இல்லை அது மாதிரி நாம் ரொம்ப செக்யூர்டாக இருக்கோம்னு நினச்சிட்டுருக்கோம் ஆனால் செக்யூர்டாக இல்லை ஸோ அதுவும் இன்றைக்கி குழந்தைங்களுடைய பாதுகாப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் பெற்றவங்கள்ட்ட இருக்குது ஸ்கூலில் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம் இல்லை இதெல்லாம் தான் உண்மை எல்லாத்துலேயும் இல்லை இல்லை தான் குழந்தைங்களோட பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுதா இல்லை ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இன்றைக்கி ஊடகம் எல்லா கைக்கும் வந்துடுச்சு ஸோ அதனால் இப்போ கையில் வந்தோடனே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது ஃபோன் வந்து நம்ம வந்து இன்டர்நெட் வசதியை எப்போ கொடுக்கணுங்கிறத ஒரு பேரண்ட்ஸை இந்த முடிவு பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அதே மாதிரி ஒரு நைட்டு தூங்க போகிற ஒரு பெண்ணோ ஆண்கட்டியோ ஃபோனை வாங்கி பெற்றவங்க வச்சுட்டு ஒரு லாக்கரில் லாக் பண்ணிவிட்டு அவங்க தூங்க போகிறாங்களா இல்லை கொடுத்துட்றாங்க இப்போ நீங்கள் ஒரு பதினாறு பதினஞ்சு வயசு பொண்ணு நான் நைட்டு என்றைக்கு வேணாலும் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணலாமே முன்னாடி அந்த வசதி இல்லை ஹாலில் தான் பேசணும் அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சிஸ்டம் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணுச்சு நைட் நேரத்தில் தேவையில்லாமல் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட பேச முடியாது ஒரு பெண்ணும் ஆண்கிட்ட ஒரு வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் என்ன யார் இந்த நேரத்தில் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் ஒரு ஆண் பெண் தொடர்பு கொள்ளலாம் பெண்ணை ஆண் தொடர்பு கொள்ளலாங்கிற ஒரு அபாயகரமான ஆயிடுச்சு இதை ஏன் அபாயகரம்னு நான் சொல்கிறேன்னா விழிப்புணர்வு இல்லாமல் இப்போ ஒரு சின்ன பதிமூணு பதினாலு வயசு பொண்ணை வந்து நீங்கள் என்ன வேணால் பேசி என்ன வேணாலும் நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அதே மாதிரி தான் ஒரு ஆண் கெட்டு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவங்க பசங்க பேசுவானுங்க நைட் நாட்டு இது அதுன்னுவாங்க பசங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஏன்னா நம்மளும் அந்த கட்டத்தை தாண்டி தான் வந்திருக்கோம் அப்போ அந்த பருவத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு இந்த குறைந்தபட்சம் விழிப்புணர்வு இப்போ தேவைப்படுது அதை நான் இப்போ இங்கே பிகென்டூர்ஸில் சொல்கிறேன் இப்போ நான் லண்டன் போயிட்டு வந்தேன் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் லண்டன் போயிட்டு வரேன் அப்போ அங்கே ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது முதல்ல ஒரு குழந்தைக்கு பேசிக் விஷயங்களை எஜுகேட் பண்ணுறாங்க அடிப்படை ஒரு குழந்தைக்கு என்ன தேவை ஒரு குழந்தை ஒரு நாலு வயசு அஞ்சு வயசுக்குள்ள ஒரு கல்வி நிறுவனத்துக்கு கொண்டவொன்னே அந்த குழந்தைக்கு முதல்ல பாதுகாப்பாக இருக்கிறது எப்படின்னு நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும்னா தனியாக நீ எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டேன்னா உன்னுடைய பேர் உன்னுடைய அப்பா எங்கே வேலை செய்கிறாரு அவருடைய பேர் அம்மா பேர் ஃபோன் நம்பர்ஸு இதெல்லாம் நீ ஞாபகத்தை வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது போக இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய அப்பா விட்டு தனியாக எங்கேயாவது இருக்கும்போது யாராவது தவறாக உங்ககிட்ட நடந்தாலோ இல்லை தவறான வ வழி உங்களை எங்கேயாவது கிட்னாப்போ ஏதோ பண்ணிட்டாங்களோ எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்ககிட்ட தேவையில்லாமல் புத நபர்கள்ட்ட பேச்சு கொடுக்குறதோ இல்லை அவங்க வந்து உங்களை அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணால் அவங்ககிட்ட கவனத்தை செலுத்துகிறதோ இதெல்லாம் கூடாது இது ஒன்று சொல்கிறாங்க அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் எப்படி கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறத முதல்ல சொல்லி கொடுக்குறான் எதுக்காக ரெட் சிக்னலு எதுக்காக எல்லோ சிக்னலு எதுக்காக க்ரீன் சிக்னல் அப்படிங்கிறத குழந்தைக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குறான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்போது வந்து லா அண்ட் ஆர்டர் எதுக்குங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லி கொடுக்குறாங்க அப்போது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது முப்பது வயசு சொல்லி கொடுத்துருப்பாங்க நாற்பது வயசு சொல்லி கொடுத்திருந்தான் நம்ம மனசில் பதியுமா அப்போ குழந்தையாக இருக்கும்போதே அங்கே ஃபஸ்ட்டு அதை பதிவு வைக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேலே சேரிட்டி ஒர்க்கை அவங்களுக்கு குழந்தைகளுக்கு முன்னாடியே பண்ணணும் கம்பல்ஷன் நான் மற்றவர்களுக்கு மனிதாபிமானத்தோடு எப்போ சேவை செய்ய முடியும் மனிதாபிமானத்தோடு என்னென்ன விஷயங்களை நீ செய்ய முடியுங்கிறத சேரிட்டி ஒர்க்கில் பண்ணுறாங்க இது சமூகம் சார்ந்த விஷயங்களை சமூகம் கற்றுக் கொடுக்கும்போது அவங்க சமூக பொறுப்புள்ள ஒரு மனிதனை முதலாக மாறுவான் அதை நம்ம சரியாக முன்னெடுக்கணும் அவ்வளோதான் சினிமாவில் ஒருத்தரை மட்டும் முன்னேறிட்டு அப்புறம் வந்து பின்னாடி கடந்து வந்த பாதையெல்லாம் சில பேர் மறந்துறாங்க ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து நாம் உள்ளே வந்து கொஞ்சம் கஷ்டமாகப்பட்டு தான் வந்தோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டு இப்போது அப்கமிங்காக அஷ்டன் டேரெக்டர்ஸ் கஷ்டப்பட்டுருக்கப்போ வந்து அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு வரும்போது வரிசை ஆள் இல்லை நடிப்புனா என்னென்னு தெரியாது யாரை போய் பார்க்கணும் ஆஃபீஸ் எங்கே இருக்குது எதுவுமே தெரியாது அந்த மண்ணாடி ஸ்ட்ரீட்டில் வந்து இறங்கி மஞ்சள் போய் தூக்கிட்டு அங்கே வந்து இன்னும் ஞாபகத்தில் இருக்குது வாடகை கொடுக்க காசு இருக்காது சாப்பாடு காசு இல்லை வா வாழ்க்கையில் என்ன செய்யப்படணுங்கிற ஒரு பெரிய மனசு நிறைய பயன் மேன்ஸின் வாழ்க்கைலாம் கண்டிப்பாக ஞாபகம் அது இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுற மேன்ஸின் மறக்கவே மாட்டாங்க ஆமாம் அஸ்டன் நாய் சரி என்ன மாதிரி நடிகனுங்கிற வாழ்க்கையில் ஏன்னா சினிமா பின்னணியில் குடும்பத்தில் யாருமே கிடையாது அப்பா பெரிய பணக்காரன் கிடையாது ஒரு சாதாரண நடக்கிற குடும்பத்திலேருந்து கீழேருந்து வரும்போது வாழ்க்கையை கேள்விக்குறிதான் இதில் சாதிக்கலைன்னா ஜீரோ தான் ஏன்னா படிப்பும் இல்லை வீட்டில் எல்லோரும் அண்ணா இன்ஜினியர் இன்னொரு லாயர் அக்கா டீச்சரு எங்கள் அப்பா அதுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுவே பெரிய பிரச்சனை உங்களுக்கும் ஏதோ பாதிச்சிருப்பீங்களா பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் நான் சோலோ பக்கத்து வீட்டில் கொஞ்சம் நிறைய பிரச்சனை ஸோ அந்த மாதிரி வீட்டில் கம்பேரிசன் இருக்கும்போது வீட்டில் போதிய பண வசதியும் இல்லை படிப்பும் இல்லை எப்படி வாழ்க்கைய நம்ம அமைச்சுக்கு போகிறோங்கிற ஒரு பயம் வந்து எனக்கிட்டே வந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா முன்னாடி சொல்லிட்டே இருக்கணும் அப்போலாம் புரியல ஸோ அப்படி ஒரு மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம அங்கேருந்து படிப்படியாக நகர்ந்து இங்கே வரும்போது அப்போ என்ன ஒரு விஷயம் நம்ம திரும்பி பார்க்கும்போது என்னென்னா அன்னைக்கு நம்ம அறிமுகம் ஸோ நம்ம அறிமுகத்திலேருந்து அறியப்பட்ட முகமாகிறதுக்கு யாரோ ஒரு முகம் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அது நண்பனா எனக்கு வாடகை காசு கொடுத்துருக்காங்க யாரோ ஒரு பட் அது மாதிரி இங்கே சினிமாவில் வரும்போது நிறைய திறமைகள் எங்கெங்கேயோ வந்து என்னை விட திறமையானவங்க இன்னும் நடிக்க வாய்ப்பு இருக்காங்க ஸோ திறமையான ஆழ்மொழியில் எங்கேயோ ஒரு முகம் இருக்கும் அதை அறிமுகப்படுத்துகிறதுக்கு ஒரு முயற்சியான பிளாட்ஃபார்ம் தான் இதை பண்ணணும் அதுக்காக ஃபஸ்ட்டு முயற்சியாக நம்ம வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக கார்டு எடுத்துருக்கோம் யூனியன் கார்டு எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய உதவி இயக்குநர் மட்டும்தான் இதில் ஒரு காம்படிஷன் ஒன்று பண்ணுறோம் அவங்க மட்டும் தான் கலந்துக்க முடியும் அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் பண்ணி அந்த குறும்படங்களை இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் அதுக்கப்புறமா அந்த படத்தில் ஜெயிச்சு வரக்கூடிய ஒருத்தருக்கு படம் இயக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் உடனே கேட்பாங்க நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நிறையா சம்பாதிச்சிட்டீங்க நான் ஆண்ட அந்த மாதிரி ஒரு காசு நிறையா கொடுத்தாங்கன்னா டெஃபனட்டாக நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் என் சார் நெட்ஒர்க்கில் அவங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான விஷயங்கள் தான் ஸோ ப்ரொடியூசரும் கிடச்சிட்டாரு அதையும் இப்போது பிகேன் வுட்ஸில் சொல்கிறேன் அந்த படத்தை இயக்கக்கூடிய ஒரு டைரக்டர் யார் இருந்தால் நம்ம கண்டுபிடிக்கிறோம் காம்படிஷன் பண்ணி ஸோ அந்த ஒரு முயற்சி தான் பண்ணுறோம் அப்புறம் ஒர்க் ஷாப் ஒன்று பிளான் பண்ணி பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்குது கமல் சார் வந்து ஒரு ஸ்கிரீன் ப்ளே ஒர்க் ஷாப் பண்ணார் ஸோ மொத்தமாக நம்ம தமிழ் சினிமா தெலுங்கு ஹிந்தி இந்த மாதிரி அங்கே இருக்கிற லெஜண்ட்ஸை கூப்பிட்டு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு குரூமிங் ஷாப் ஒன்று பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதுவும் சாதிப்படும் நினைக்கிறேன் ஸோ இதற்கான முயற்சி தான் அறிமுகத்துடைய ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் ஒரு கட்டத்தில் வந்து பேங்க்ஸும் நேஷனைஸ்ட் பேங்க்ஸும் சரி ப்ரைவேட் பேங்க்ஸும் சரி அவங்க ஒரு டேக்ஸ் மாதிரி கொஞ்சம் இம்ப்ளாய் பண்ணுறோம் அப்படிங்கு வர பட்சத்தில் வந்து நீங்கள் உடனே டக்குன்னு இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க போஸ்ட் ஆஃபீஸில் இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த மாதிரி ஏடிஎம் கார்டு இருக்குது அங்கே வந்து எத்தனை தடவை ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் எந்த ஃபீம் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது இது உடனே எப்படி வெளிச்சது கொண்டு வரணும் அப்படின்னு தெரிஞ்சு மீடியாவை கூப்பிட்டு நிறைய விஷயங்க சொன்னீங்க நீங்கள் அது எப்படி எப்படி உடனே வெளிச்சது கொண்டு வரணும்னு நினச்சிங்க அதை எனக்கு நடந்திருக்கு எனக்கு கையில் காசு இருக்கும்போது கடன் வாங்கி வாடகை காசு இருக்காது கேட்டிருப்பேன் பேங்க்கில் போட்டிருப்பாங்க டக்குன்னு எடுக்க போனால் மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணதுனால காசு முன்னூறுரூவா எடுத்துட்டேன் நானூறுரூவா எடுத்துகிட்டு அறநூறுவா எழுநூறுவா இப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்குது ப்ரைவேட் பேங்க் சார் ஒரு கேள்வி என்ன எனக்கு எழுந்துச்சுன்னா எனக்கு இன்றைக்கி நான் வந்து பொருளாதார ரீதி அன்னைக்கு இருந்த நிலைமையில் இல்லை அடுத்த கட்டத்துக்கு நான் வந்துட்டேன் ஆனால் எனக்கு இன்றைக்கி கஷ்டமாக இருக்கும் என்னுடைய காசை நாலு தடவைக்கு மேலே நான் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணால் அதுக்கு ஒரு சார்ஜ் எடுப்பீங்க விட்ரா பண்ணாலும் அதுக்கு ஒரு சார்ஜ் எடுக்கிறீங்க நான் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணான்னா அதுக்கு ஒரு காசு எடுக்கிறீங்க அப்படின்னா என் காசை நான் கொண்டாந்து பேங்க்கில் போடுறது குற்றமாக திருடனுக்கு பயந்து கொண்டாந்து பேங்க்கில் காசு போட்டா பேங்க் எல்லாம் வந்து கொலாகாரங்களை மாறிட்டாங்கன்னா நான் போய் அடுத்து நான் எங்கே போகிறது அப்போது ஒரு சாமானியன ஒரு தினக்கூலி ஒரு கடை வச்சுருக்கக்கூடிய தொழிலாளிகள் இவங்களெல்லாம் நீங்கள் யோசிப்பாங்க வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்கெல்லாம் ஐயாயிரூவா தான் சம்பாதிப்பாங்க சில பேர் ரெண்டாயரூவா மூவாயிரரூபா சம்பாதிப்பாங்க அவங்க கொண்டாந்து ஒவ்வொரு பேங்க்லேயும் ஐயாயிரரூவா மூவாயிரூவா ரெண்டாயிரரூவா ஆயரூவாயை போட்டுவிட்டு எப்படி வந்து வீட்டு வாடகை கொடுப்பான் எப்படி பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவான் எப்படி தன் குடும்ப பூர்த்தி பண்ணுவான் சென்னையில் இருக்கக்கூடிய பெருநகரங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஐயாயிரம் ரூபா மாதம் சம்பாதிக்கக்கூடியவங்கன்னு நீங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா நமக்கு தெரியும் சினிமாவில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து மாதத்துக்கு வந்து அவங்களால என்ன வருமானம் இருக்குதுன்னு தெரியும் அவங்க வாடகை கொடுத்து சாப்பிட்டு அவங்க இருக்கிறதுக்கு வாழ்க்கை எவ்வளோ படுறாங்க அஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு இப்படி சினிமாவில் இருக்காங்கன்னா இதுக்கும் கீழே இருக்கிறாங்க அஸ்டன்ட் டேரக்டாக ஷூட்டிங் வந்தால் மூணு வேலை சாப்பாடு கிடச்சிடும் வாடகை ஃப்ரெண்ட்ஸை கூட எப்படியாவது சமாளிக்கிற ஒரு வேலை இருக்குது இதில் ஃபோன் பில் இருக்குது வண்டி வச்சுருந்தாங்கன்னா வண்டிக்கு பெட்ரோல் இருக்குது ஒரு படத்துக்கு போனோன்னா நூற்றி இருபது ரூபா செலவு இருக்குது இதில் கா லவ் பண்ணி தொலைச்சிட்டான் அவங்க நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்க வந்தே இப்போ அவங்க அப்போது கல்யாணம் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க குழந்தைக்கு அது கொடுங்க இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை என் காசு ஆனால் அது என் காசு இல்லை அப்படி தான் இருக்குது அப்போ என்கிட்ட கேட்டால் என்ப்பா இன்னொருத்தர் கேட்டார் பேங்க்கில் போட்ட காசு அது பத்திரமா உன் காசு தானப்பா இது என்னப்பா இது பெரிய விஷயமா வந்து இதுக்கெல்லாம் போய் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காரு நான் சிம்பிளாக ஒரு லாஜிக்கில் ஒரு விஷயம் சொன்னேன் சரிங்கண்ணே உங்கள் இதுக்கே வரேன் நீங்கள் இந்த ஐயாயிரூவா மூவாயிரரூவா ரெண்டாயிரவெலாம் விட்டுருங்க வெறும் ஆயிரம் ரூபா வச்சுங்க கிராமப்புறங்கள் இருக்கிறோம் ஆயிரம் வச்சுங்க இந்தியாவோட ஜனத்தொகை நூற்றி முப்பத்தி மூணு கோடிக்கு மேலே இருக்காங்க இதில் ஒரு இருபத்தஞ்சு கோடி பேர் வெறும் ஆயிரம் ரூபாயை மினிமம் பேலன்ஸாக அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ கவர்மெண்ட் கிட்ட எவ்வளோ காசு இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ காசு இருக்கும் இருபத்தஞ்சாயிரம் கோடி இருக்கும் இருபத்தி கோடி ரூபாய் நாம கவர்மெண்ட்டுக்கு நம்ம காசை கொடுக்கறோம் கொடுக்குறோம் குறைந்தபட்சமாக சொல்கிறேன் இதில் பெருநகரங்களில் ஐயாயிரம் ரூபா இருக்கு மூவாயிரம் ரூபாய் இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு அப்போ எவ்வளோ காசு அங்கே போய் பேங்க்கில் நம்ம கொடுக்கற கொடுக்குற காசு போய் கவர்மெண்ட்டுக்கு சேருது இதுலேருந்து திட்டத்தை நீங்கள் எனக்கு போடுறீங்க அப்போ நான் கொடுக்குற வரிப்போணம் என்னாச்சு என்னாச்சு டேக்ஸ் என்னாச்சு மற்றெல்லாம் என்னாச்சு திட்டங்கள் எனக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் எளிமையானவர்களுக்கும் பயனுள்ளதாக தான் நம்மளுடைய விஷயங்கள் அப்போது இது என்ன சொல்கிறாங்க ஜன்தல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணது வந்து நிறைய செலவாயிடுச்சு பேங்க்குக்கு அதை வந்து போதிய அளவு வந்து எங்களுக்கு ஃபண்டு கிடைக்கல அதை ரைஸ் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்துருக்கோங்க எங்க உங்கள் போதைக்கு நாங்களா ஊருக்கா உங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் ஒன்று வந்துட்டீங்கன்னா அது எங்கள் தலைமையில் சுமந்துறது எந்த வகையில் நியாயமாக இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இதை தான் இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இப்படி ஒரு விஷயம் இருந்தது ஐம்பது ரூபா ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு ஆதார் அட்டை இருந்தால் மொத்த இந்தியாவையும் ஒரு தமிழன் திரும்பி பார்க்க வைக்குங்கிற முயற்சியான அதை பண்ணோம் அப்புறம் நான் என்ன சொல்கிறேன் பத்து லட்சம் பேர் இந்த இந்தியாவில் ஒரு பெட்டிஷன் சைன் பண்ணி கொடுத்தால் அது சட்டமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே பத்து லட்சம் பேர் நம்ம அக்கௌண்டில் இருக்க காசை பூரா விட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோன்னு வச்சுக்கோங்க ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் கூட ஓப்பன் பண்ணுவாங்க வீட்டில் வச்சிக்கக்கா சார் பேங்க்கில் கொடுக்காதே இப்போ அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன கேட்குறேன் கேட்டாங்க வந்து சார் இப்போ வந்து நீங்கள் அங்கேயும் வந்து கட்டணம் உயர்வு பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அங்கே ஒரு பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அதாவது கடை நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்து ஒரு கவர்மெண்ட் வைக்கணுங்கிறது ஒரு ரூல்ஸ் இருக்குது அதனால தான் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு வச்சுருக்கேன் சாமானியனும் ஏழையரும் பயன்பாட்டில் இருக்கணும் ஆனால் நிறைய பேருக்கு அப்படி இருக்குன்னு தெரியல அங்கேயும் மாற்றம் வரலாம் ஆனால் நாம் ஏதாவது ஒரு வங்கியை அண்டி இருக்க வேண்டிய கட்டத்துக்கு நம்மளை அந்த அரசாங்கம் தள்ளியிருக்கு அதாவது நான் சப் சப்சிடி வேணும்னா எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் இப்போ எல்லாமே டிஜிட்டல் பணம் வர்த்தனைங்க போது நான் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் இல்லைன்னா எனக்கு எதுவுமே கிடைக்காது இதுதான் இப்போது இருக்கக்கூடிய இப்போ சூழல் வந்து இப்போ சுமையாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம் வேணும் இது சுகமாக இருக்குதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு சார்ஜஸ் போடுவாங்க அடுத்த டார்கெட் வேறு அடுத்து இன்னொரு கட்டத்தை ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரரூபாய் வாக்குவாங்க அப்போ என்ன பண்ணுவீங்களோ அப்போ எங்கேயோ ஒரு எதிர்ப்பை நீங்கள் தெரிவிக்கும் போது தான் இது நமக்கு சுமையாக இருக்குங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கும் இல்லைனா சுகமான சுமைகள்னு ஏற்றிக்கிட்டு போயிட்டே இருக்க இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது மாணவர்கள் வந்து விவசாயிகள் போகிட்டு இருக்காங்க அப்போது டெல்லியில் சரி இப்போ வந்துட்டாங்க இப்போது அவங்களுக்காக ஒரு குரல் கொடுத்து பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு அகேடான ஸ்டெப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா எவ்வளோ தூரம் அகேடாக இருக்கும்னு நினைக்கிறீங்க மாணவர்கள் விவசாயிக்கான இப்போ குரல் கொடுக்குறாங்க மாணவர்கள் விவசாயத்தை மாற்ற முடியுமா முடியாது ஏன் முடியாது என்ன மாணவர்கள் தான் இப்போ குரல் கொடுக்காங்க மாணவர் சக்தி தான் வந்து வலிமையாக இருக்காங்க ஏன் முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் இப்போ குரல் கொடுக்குறதுனால என்ன நடந்துடும் அப்போ நமக்கு ஆதரவு பெருகுது ஆதரவுனால் மாற்றம் என்ன நடக்குது அப்போ மாற்றத்தைன்னா என்ன மாணவர்கிட்டன்னா என்ன வேண்டுகோள் ரிக்வஸ்ட்டாக வைக்கிறது என்னன்னா ஒரு தமிழ்நாட்டில் விவசாய உற்பத்தி பண்ணுற கரும்பு சாரம் இளனையும் காலேஜ் காம்பவுண்டுக்கு வெளியில் விற்றுகிட்ருக்கான் உள்ளே வரமாட்டேங்குது ஏன் வரல நீ காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளேயும் இளநியும் க கரும்பு சாரம் விற்க வேண்டியதானே வேணுமா வேணாமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணும் சாய்ஸ்லேருந்தே என்னை ஏன் விலைக்கு விற்கிறீங்க சாய்ஸ்லேருந்தே என் உணவை ஏன் விலைக்கு வைக்கிறீங்க ஏன் நீங்கள் வந்து ஒரு கம்பு தோசை கம்பு கூழ் என்னுடைய பாரம்பரிய உணவெல்லாம் ஏன் ஏழை உணவாக பார்க்குறீங்க ஏன் பிச்சைக்கார உணவாக பார்க்குறீங்க விவசாயியோட உற்பத்தியை வந்து நாமளே தடுக்கணும் அங்கே மாணவன் அந்த கேம்பஸில் அத்தனாயிரம் பேர் படிக்கிறான் அவன் வந்து டெய்லி ஒரு ஐநூறு எழுன்னு விற்கிறோன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கும்ல அந்த குடும்பம் நல்லா இருக்கும் விவசாயி உற்பத்தி பண்ணுற தேவை பெறுகன்னா அவன் கொண்டாந்து கொடுப்பான்ல இன்னொரு அதிர்ச்சிகரமான தோழல் என்னென்னு கேட்டிங்கன்னா ரசாயன சாயம் சார்ந்த கலவை அதாவது வந்து கெமிக்கல் கலர்ஸ் ஃப்ளேவர்ஸ் அது சார்ந்த விஷயங்களை நாங்கள் உணவில் பயன்படுத்துறது இல்லைன்னு எந்த ஹோட்டல்லையுமே போர்டு கிடையாது எந்த ஹோட்டலையும் அஜினமோட்டோ யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா பிளாக் பெப்பர் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு தெரியாது பெரிய பெரிய ஹோட்டலில் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஹோட்டலில் யூஸ் பண்ணுற எண்ணெய் என்ன சுழற்சி முறையில் காலையில் அஞ்சு மணிக்கு போய் அந்த எண்ணெயெல்லாம் போய் இந்த சின்ன கடையில் இருக்கிறவங்களாம் போய் மொத்தமாக குறைந்த விலைக்கு கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்து அதை ரீசைக்கிளிங் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது எவ்வளோ பேருக்கு தெரியும் ரோட்டு கடையில் விற்கக்கூடிய பல விஷயங்கள் சிக்கன் பொடி கலர் பொடி போடுறீங்க அது என்ன அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ஏன் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் வாங்கி போடுறது அதை தான் முன்னாடி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆலிவ் ஆயில்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறோம் நான் கஸ்டமைஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் நான் ஒரு தோசை ஆர்டர் பண்ணுறேன் அதை நம்ம நம்ம என்ன தோசை வேணும் நம்ம தான் ஆர்டர் பண்ணோம் சார் லேஸ் தோசையாக கனமன தோசையா சப்பாத்தியாக நம்ம தான் ஆர்டர் பண்ணுறோம் என்ன நான் ஆர்டர் பண்ணுறேன் அதில் அடிச்சு அடிஷ்னல் நீங்கள் சேர்க்க பொருள் என்ன என்ன அதை கஸ்டமைஸ் பண்ணு சார் உங்களுக்கு ஆலிவ் ஆயில் வேணுமா இல்லை வந்து தேங்காய் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை நல்லா யூஸ் பண்ணுறீங்களா கடல் வேணுமா வேணுமா நான் ரீஃபண்ட் ஆயில் போட்டுமா என்ன கேளுங்க அதற்கு ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுங்கள் நான் டிப்ஸ் ரூபா பத்து ரூபா வச்சுட்டு தான் வரேன் நான் இல்லாதவங்க கூட வச்சுட்டு தான் வரேன் அப்போ நான் அங்கே ஏமாற்றப்படுறேன் என் ஆரோக்கியமாக அங்கே கேள்விக்குரிய இருக்குது இன்னொரு அதிர்ச்சிகரமான இன்னொரு பெரிய டேஞ்சரான இருக்கிறதே சேஃபஸ்ட்டு ஃபுட்டு இட்லி அதுதான் இனிமேல் பாய்சஸ்னு ஃபுட்டு இதை நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் முன்னாடி துணியை வச்சு நம்ம என்ன ஊற்றிக்கிட்டு இருந்தோம் இப்போ எல்லாம் பெரிய ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் உள்ளே வச்சு பண்ணுறாங்க அப்போ பிளாஸ்டிக் வந்து பாலிகார்பனேட் வந்து நாற்பது வகையான கெமிக்கல்ஸ் வந்து நாற்பது வகையான பிளாஸ்டிக்ஸ் இருக்குது அப்போ அந்த கெமிக்கல் உஷ்ணம் நீங்கள் ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது இதோடய கெமிக்கல்ஸ் எல்லாம் இட்லியில் வந்து ஒட்டிக்குது ஒட்டிக்குது அப்போ அதை சாப்பிட்றது வந்து எங்கே வெளியூர் போனாலும் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்தாலும் முதல்ல இட்லி சாப்பிட்றது தான் சேஃபான உணவுன்னு நம்ம சாப்பிடுவோம் ஏன்னா உடல் வந்து உஷ்ணமாக இருந்தது பிரச்சனை வராது அதுக்கே ஆபத்து வந்துடுச்சு இன்னொரு உங்களுக்கு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா ஏஷியன் கண்ட்ரீஸில் கேன்சர் பேஷண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் கேன்சர் ட்ரக்கை விற்கிற கம்பெனியோட டார்கெட் இது எவ்வளோ பேருக்கு தெரியும் நம்ம கண்ட்ரியில் கேன்சர் பேஷண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அவங்களோட மிகப்பெரிய டார்கெட்டு கேன்சருங்கிற விஷயமே மனிதர்கள் தான் உருவாக்குன டிசீஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கேன்சர் ஏன் அது உருவாக்கின விஷயம் இன்னொன்று இப்போ வந்து ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேன்சரோடைய ட்ரீட்மெண்ட் தான் எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட் அதுக்கான மருந்து தான் எக்ஸ்பென்சிவ் அதை விற்கிறவன் மந்த் இயர்லி இவ்வளோ டார்கெட் பண்ணுறான் அப்புறம் நீங்கள் இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அக்ரலமைட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் எல்லா உணவுகளையும் இருக்குது சரிங்களா அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து நார்மலாக குக் பண்ணி சாப்பிடும்போது நம்மளை பாதிக்கிறதில்லை ஆனால் ஒரு பொருளை நூறுலேருந்து நூற்றி நாற்பது டிகிரிக்கு மேலே நீங்கள் ஹீட் பண்ணி சாப்பிடும்போது அந்த பொருளில் அக்கரலமேடோட கெமிக்கல் குவான்டிட்டி ஜாஸ்தியாகுது அப்போது நீங்கள் இந்த மாதிரி நமக்கு விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம உணவு சார்ந்த விழிப்புணர்வு இல்லாமல் என்ன பண்ணுறோன்னா நான் தானே சாதாரண சாப்பாடு மேட்ருக்கு போய் நீ ஏன் கூவு கீவி இருக்கேன்னு என்னை சொல்கிறாங்க சாதாரண சாப்பாடு மேட்ரு தான் உனக்கு சங்கு ஒதுக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன் நிச்சயமா மறுக்க முடியும் மறுக்க முடியாது சாதாரண சாப்பாடு மேட்ரு அதுதான் நீ போய் படுத்துக்கிட்டேன்னா உனக்கு மூணு ரூபா உடனே பைபாஸ் பண்ணுங்கிறான் கொழுப்பு அடைஞ்சி போகுது கொழுப்பு ஏன் வருது என்ன சார்ந்த உணவு நீ சாப்பிட்டுருக்க இது மாதிரி இதுதான் சிம்பிள் மேட்ரு அப்போ வீட்டில் நம்ம சொல்கிற விஷயம் சிம்பிளாக குழந்தைகளுக்கு எஜுகேட் பண்ணுங்க வாரத்தில் ஒரு நாள் உணவு சார்ந்த விழிப்புணர்வு எடுத்துடுங்க டேஸ்ட்டாக ஃபுட்டை பண்ணி கொடுங்க பீஸா பர்கருக்கு வந்து அடிமை ஆக்காதீங்க குழந்தைங்கள அடிமை தான் அவங்க வேலை அந்த நாக்கின் சுவையை தூண்டுறதுக்கு கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறாங்க எல்லாம் பேக்கெட் ப்ராசஸ் ஒரு கல்வி நிறுவனம் நினச்சா இதை மாற்ற முடியும் இப்போ நான் போய் ஹோட்டலில் சண்டை போடணும் கரெக்டாக இப்போ நான் அதுனால் மாணவர்கள் வந்து அங்கே கேன்டீனில் எங்கே சாப்பிட்றாங்க அங்கே தான் சாப்பிட்றாங்க காசு யார்கிட்ட வாங்குறீங்க மாணவர்கிட்ட இருந்தால் வாங்குறீங்க அப்போ மாணவர்களோட ஆரோக்கியத்துக்காக நீங்கள் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சமைக்கிறேன் நான் வந்து மைதா யூஸ் பண்ணுறதில்ல இந்த மாதிரி ஆரோக்கியமாக பண்ணுறேன்னு ஒரு ஐநூறுரூவா அவங்களுடைய பெற்றவங்கள்ட்ட நீ கூடுதலாக கேட்டேன் நான் தரமாட்டேன்னு சொல்லுவாங்களா நிச்சயமாக கொடுப்போம் அப்போ அதே ஏன் அந்த முயற்சி எடுக்கிறதுலங்கிற கேள்வியாக தான் கேட்டேன் எஸ்என்ஆர் காலேஜில் நாங்கள் இனிமேல் நாங்கள் மாற்றுறோங்கிறதை நான் மாற்றிடுறேன் சார் கேண்டிலாம் முதலாக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் தயவு செஞ்சு நல்லெல்லாம் கடலைன்னு செக்லாம்ட்டேன் என்னையை பயன்படுத்துங்க அது கொஞ்சம் காஸ்ட்லியான விலை தான் அதான் மாணவர்கிட்டர் வாங்க பெற்றோர் வந்து எப்படி மாணவனுடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸுன்னு நீங்கள் கேட்டு வாங்குறீங்களே அப்போ கல்வி நிறுவனங்கள்லாம் மாறணும் காசு கொடுக்குறோம் நம்ம யாருமே நமக்கு ஓசியில் கொடுக்கல அதே மாதிரி தேட்ரு தேட்ருக்கும் இப்போ நான் அடுத்து ஒரு கோரிக்கை வைக்கணுங்கிற முயற்சியில் இருக்கிறது என்னென்னா தேட்ருக்களில் அங்கேயும் இதே பிஸ்னஸ் டிக்கெட்டுக்காக படம் ஓட்டுறதில்ல கேண்டீனுக்காக தான் படம் எந்த படத்துக்கு போனால் எவ்வளோ கூட்டாக வரும் கேண்டீன் எவ்வளோ வசூல் பாப்கார்னுடைய அடக்க செலவு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரூபாயிலேருந்து மேலே இருந்தால் அதுமாரி ஜாஸ்தியாக தான் சொல்லுறேன்னு நினைக்கிறேன் ஆனால் பாப்கார்னோட விலை எண்பது ரூபா தொண்ணூறுவா அப்போ எனக்கு எவ்வளோ லாபம் நம்ம இருக்கோம் நம்ம பிள்ளைகளை பலி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அஞ்சு வயசு குழந்தையாக தான் கேட்குது உங்கள்கிட்ட வேறு வாங்கி கொடுக்குறதுக்கு இங்கே எதுவுமே லாரிங்க ஒரு ச வெஜிடபிள் சால்ட் வாங்கி கொடுக்கலாம் ஒரு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுக்கலாம்னா இல்லை அக்சஸ் பண்ணுறதுக்கே இல்லை ஸோ இதை மாற்றுறதுக்கான ஒரு முயற்சியை நம்மக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் தான் ரொம்ப தேவையாக இருக்குது இன்றைக்கு நீங்கள் வந்து இப்போ அப்கமிங் ஹீரோ நிறைய படங்கள் பண்ணுறீங்க ஸோ இருக்கும்போது நிறைய போல்டான விஷயங்களை அட்ரஸ் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது நம்மளோட ஃபிலிம் குரோத்தையோ இல்லை கேரியர் க்ரோத்தையோ வந்து எங்கேயாவது பாதிக்கும் அப்படின்னு நினச்சிருக்கோம்டா நீங்கள் இல்லை ஏ இப்போ எல்லாேருமே ஒரு இடத்துல அவங்க தொழில் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாருமே யோசிக்கிற உண்டு பாதிப்பு வராமல் இருக்குதுன்னு சொல்ல முடியாது எனக்கு கண்ணுக்கு தெரியாத பாதிப்பாருங்களா இப்போ எவன்ட போய் எதுக்கு எதோ பேசிகிட்டு இருக்கணும் நம்ம பேசாமல் நம்ம வேற ஆள வச்சு படம் பண்ணிக்கலாம் அப்படி யோசிக்கலாம் ரெண்டு விஷயந்தான் ஒன்று யாரையும் கெடுக்கணும்னு நினைக்கல யாருக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல நீ சார்ந்து இருக்க இந்த சமூகத்துக்கு ஏதாவது நீ சாகிறதுக்குள்ள ஒரு நல்ல விஷயங்களை பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது அதை தான் நம்ம செய்கிறோம் அதை செய்யணுங்கிற முயற்சி தான் பண்ணுறோம் இப்போ நானும் பெருசாக சாதிச்சுன்னுலாம் சொல்ல வரல செய்யணுங்கிற முயற்சியில் இருக்கிறோம் நம்ம வந்து இப்போ ரோடு போட்டிருக்கோம் ரோடு போடுறதுக்கு முன்னாடி அது ஆயிரத்தெட்டு கல் இருந்துருக்குது அதெல்லாம் உடச்சி தான் இன்றைக்கி ரோடு அது காரில் போகிறோம் அப்போது அதை யாராவது செய்யலை அப்படின்னா அது நடந்திருக்குது வாய்ப்பு இல்லை அப்போது ஏதாவது ஒன்று நம்ம சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம எடுக்கும்போது பல பிரச்சனைகள் வரதான் செய்யணும் நிறைய சோஷியல் இஷ்யூஸ் நிறைய பேசிட்டோம் இப்போ அடுத்து உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன அடுத்து வந்து உங்களோட கேரியர் க்ரோத்தை எப்படி கொண்டு போகலாம்னு பிளான் வச்சுருக்கீங்க கேரியர் இப்போ க்ரோத்துன்னு கேட்டீங்கன்னா படம் ஒன்றா கேரியர் க்ரோத்து தானாக நடக்கும் அவ்வளோதான் நல்லா சிம்பிளா சிம்பிளாக என்னையா பண்றது ஸோ அவ்வளோதான் இப்போ நாகேஷ் திரையரங்கம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த படம் ரஜினி சார் டீசர் ரிலீஸ் பண்ணார் தேங்க்ஸ் டு ரஜினி சார் லதா மேடம் ரஜினி சொன்னால் அவங்க மூலிமா தான் அது நடந்துது அதுக்கப்புறம் வந்து அந்த படம் ரிலீஸ்க்கான வேலைகள் டப்பிங் வேலைகள் ஒரு சாங் பெண்டிங் இருக்குது அந்த ஒர்க்கு இதெல்லாம் போயிட்டுருக்கு நல்ல படமாக வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் படம் பார்த்துட்டு நீங்களும் சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா படம் எடுக்கிறவங்க எல்லாமே அவங்க நல்ல சொல்லுவாங்க ஆனால் அதை மக்கள் பார்த்துட்டு தீர்மானிக்கும் போது ரொம்ப முக்கியமாக இருக்கும் பட் குறை கொடுத்த காசுக்கு அது ஒர்த்தாக எடுக்கிறதுக்கானலாம் எல்லா உழைப்பையும் போட்டிருக்கோம் இது ஒரு த்ரில்லர் ஜானர் ஃபிலம் வந்து கொஞ்சம் ஹாரர் இருக்குது பட்டு இது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சோஷியல் மேட்ரு ஒரு கதைக்கு தேவையாக அவர் வச்சுருக்காரு இன்ட்ரெஸ்டிங் அதுதான் என்னை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணிச்சு ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சொல்லப்படாத பெரிய உலக க கதையெல்லாம் கிடையாது பட் அந்த பேட்டர்னை வந்து அவர் ப்ரெசென்டேஷன் பண்ணது புதுசாக இருந்தது நல்லா இருந்தது நல்லா வந்திருக்கு ஸோ நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும் ஓகே இந்த டைமில் கண்டிப்பாக பிஸியாக இருப்பீங்க இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு சோஷியல் இஷ்யூஸில் இருக்கீங்க அதுக்கப்புறம் படம் நிறைய பண்ணுறீங்க இந்த மாதிரி நிறைய போய்ட்டு இருக்கும்போது எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்ட்ரிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இதே மாதிரி நிறைய சோஷியல் இஷ்யூஸில் அவங்க பங்கு இருக்கணும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய ஆசை பார்ப்போம் இல்லை சோஷியல் இஷ்யூஸில் பங்கு வந்து ஊடகங்களோட பங்கு தான் ரொம்ப முக்கியம் அதில் பெகைன்ட்ஸ் அவ்வளோ சப்போர்ட் வந்து எல்லா இடங்களும் திச்சு நல்ல விஷயங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பொருள் கொடுத்துட்டே இருக்கீங்க ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் சப்போர்ட் ஃபியூச்சர் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆக்டர் ஆடி விடனா இந்த இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்பவே பெருசு அவர் பேசின விஷயங்களும் ரொம்பவே பெருசு அதனால தான் அந்த பார்ட் ஒன் பார்ட் டூ இந்த மாதிரி விஷயங்களா பார்ட் டூவில் என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு என்னால் பிடிக்கல அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்க டே தம்பி இந்த கேள்வி கேட்க மறந்துட்டியடா அப்படின்னு நினச்சாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க வேற ஒரு மழை தெரிஞ்ச எபிசோடில் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் போன மழை தெரிஞ்ச எபிசோடில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அதில் ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு இப்போ ரிப்ளை பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கிரேசி வீடியோஸ் அப்படிங்க தான் யூஸ் நேம் ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் ப்ளீஸ் டூ அனதர் இன்டர்வியூ வித் ஹீம் ப்ளீஸ் பிகினிங் பிஜேபி சூப்பர் தேங்க்ஸ் லாட் ஃபார் காலிங் ஆரி சென்சிபிள் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு இன்டர்வியூ அப்படிங்கிறது நிச்சயம் பண்ணலாம் அண்ட் நீங்கள் தான் வந்து நக்மா அவங்களோட இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சில ஃபீட்பேக் சொல்லியிருந்தீங்க அதை வச்சு தான் வந்து இந்த இதுக்கு என்னோடய பாசிட்டிவ் நோட்டாக எடுத்து நிறைய விஷயம் பண்ணேன் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷங்க அடுத்த கமெண்ட்டில் விக்ரம் சுவாமிநாதன் அப்படிங்கிற வந்து ஹானஸ்ட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வியூஸ் ஆஃப் திஸ் இஸ் ஹவுஸ் ஷுட் பி கெஸ்ட்டை பேச விட்டு கரெக்டாக கேள்வி கேட்குறது எவ்வளோ ஒரு தெளிவான பேச்சு பை ஆரி குடோஸ் டு இஸ் எஃபர்ட்ஸ் எக்ஸ்பெக்டிங் மோர் இன்டர்வியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக பிரதர் இனிமேல் இதே மாதிரி இன்டர்வியூஸ் நிறைய வந்துட்டே இருக்கு பெட்டர் கான்டென்ட்ஸ் டு கம் அதுக்கடுத்த கமெண்ட்ல சுகந்தன் சதாசிவம் அப்படிங்கிற வந்து சூப்பர் இன்டர்வியூ வெரி சென்சிபிள் ஆரி ஸ்டேட் இந்த ஃபேக்ட் அண்ட் ரியாலிட்டி அவுடே ப்ளீஸ் பிரிங் இன் மோர் வீடியோஸ் லைக் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூஸ்லாம் பண்ணியாச்சு அதெல்லாம் வந்து லைனில் இருக்குது பெண்டிங்கில் இருக்குது ஸோ விரைவில் வந்துகிட்டே இருக்குது மறக்காமல் பாருங்கள் நிறைய பேர் கேட்குறது முக்கியம் இல்லை வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதுதான் முக்கியம் இந்த வீடியோலையும் பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் So, the Behind Woods Gold Medals is happening this year on June 11th, and I've been invited to attend. Actually, Behind Woods has been supporting me from the very beginning of my career, from the time of Ustad Hotel, I think. Uh, they had invited me that year as well, uh, but I couldn't attend due to shoot schedules. But uh, even then, there was no uh, you know, discomfort between me and the team at Behind Woods. They've always been supportive, they've always been um, you know, promoting the films, and I think they do do it out of respect for the work, for the movies. There's no favoritism or anything of the sort. Uh, so I, I really respect the team for that. A lot of gratitude and many thanks for that. I've watched uh, several of these award events, and it's very straightforward, very simple, very honest. There's no, uh, you know, dances uh, or performances, which typically an award show is extended for a long period of time. But this is just about the, the talent, this is just about all of the people behind the scenes or in, in front of the camera who deserve to be awarded. And uh, I think that, like Shankar sir said, it's all about respect, respect for all of the talent. And I'm really, really proud and privileged and honored to be there uh, this year. We'll not miss it for the world. Uh, I don't think I've got any gold medals, so I hope I get one this year and many thanks again to the team for inviting me and i will see all of you on june 11